இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை மக்களிடத்தில் எடுத்து சொன்னோமோ அவைகள் ஓரளவுக்கு, ஏன், 80% மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 20% இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நீ பற்றாக்குறை, கஜானா காலியாக இருந்த ஒரு கொடுமை, ஆக இதையெல்லாம் சமாளித்து 80% மேலே தேர்தல் நேரத்தில் தந்த உறுதிமொழிகளை காப்பாற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய 20% நான் உறுதியோடு சொல்கிறேன், அதையும் உறுதியாக காப்பாற்றுவான் இந்த முத்துவேல் கருணாநிதி. நாட்டை எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி மாயை ஆட்சியாக தான் இருக்குது. அதாவது சொல்கிறது ஒன்று, சொன்னது ஒன்று, இப்போ நடந்துகிட்ருக்குது ஒன்று. ஒரு சாதாரண ஒரு விஷயம், அதாவது ஒரு இது என்னுடைய இதில் நடந்தது. அதாவது ஒரு வீட்டில் சர்வீஸ் ஷிஃப்ட் பண்ணும், ஒரு செவத்துலேருந்து இன்னொரு ஷிஃப்ட் பண்ணால் 240 ரூபா தாங்க சார்ஜு, ஆனால் இப்போ 2400 ரூபா. இதுதான் திராவிட மாடல், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதான் ஒரு ஷிஃப்டிங்க்கு 240 ரூபா இருந்ததை 2400 ரூபா மறைமுகமாக என்னெல்லாம் பண்ணுமோ, ஒரு ஈசி மேனுவல் ஈசி 130 ரூபா இருந்ததை 540 ரூபா பண்ணியிருக்காங்க. 75க்கு முன்னே நம்ம கொடுத்தா மேனுவல் ஈசி கொடுக்கணும். இது மறைமுகமாக அடிப்படையில் வந்து இவங்க கை வச்சுட்டாங்க. பொய் தானே, அவர் வாயில் வரத போகிறாமே பொய் தானே, அது உண்மை கிடையாதுல்ல. நிறைவேற்றலாம் லிஸ்ட்டு போட்டோம், ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்தார் நான் முதல்வன் பஞ்சாயத்து அந்த பொட்டி எங்கன்னு இப்போ அவர்கிட்ட தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். மக்களை குறை தேக்கிறேன்னு சொல்லி ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வந்தார்ல, அந்த பொட்டி எங்கே? அந்த பொட்டியை வேணால் அவரை ஸ்டாலினை கண்டுபிடிச்சி தர சொல்லுங்கள். ஒரு தவறான விஷயம். மக்கள் எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னா, போதை பழக்கத்துக்கு ஆளாகி இன்றைக்கி இளைஞர்களுடைய, அதாவது நம்மளுடைய சர்வே சொல்லுது, அதிகமாக ஹைவேல போதையில் அடிபட்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுது. இதுக்கு ஸ்டாலின் வெக்கி தலை குனியணும். இல்லை மது ஒழிக்கு, அதாவது அவரே என்ன பண்ணுறாரு, எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடி பிடிச்சிட்டு தன் விட்டு வாசல்லேயே நிற்கிறாரு மது ஒழிப்புன்னு, இப்போ குறைப்பாங்கிறாரு. இப்போ அவருடைய வார்த்தையிலேருந்து வர, வாயிலேருந்து வர வார்த்தை எவ்வளோ ஒரு பொய்யான நாட்டை எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி மாயை ஆட்சியாக தான் இருக்குது. அதாவது சொல்கிறது ஒன்று, சொன்னது ஒன்று, இப்போ நடந்துகிட்ருக்குது ஒன்று. ஒரு சாதாரண ஒரு விஷயம், அதாவது ஒரு இது என்னுடைய இதில் நடந்தது. அதாவது ஒரு வீட்டில் சர்வீஸ் ஷிஃப்ட் பண்ணும், ஒரு செவத்துலேருந்து இன்னொரு ஷிஃப்ட் பண்ணால் 240 ரூபா தாங்க சார்ஜு, ஆனால் இப்போ 2400 ரூபா. இதுதான் திராவிட மாடல், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதான் ஒரு ஷிஃப்டிங்க்கு 240 ரூபா இருந்ததை 2400 ரூபா மறைமுகமாக என்னெல்லாம் பண்ணுமோ, ஒரு ஈசி மேனுவல் ஈசி 130 ரூபா இருந்ததை 540 ரூபா பண்ணியிருக்காங்க. 75க்கு முன்னே நம்ம கொடுத்தா மேனுவல் ஈசி கொடுக்கணும். இது மறைமுகமாக அடிப்படையில் வந்து இவங்க கை வச்சுட்டாங்க. பொய் தானே, அவர் வாயில் வரத போகிறாமே பொய் தானே, அது உண்மை கிடையாதுல்ல. நிறைவேற்றலாம் லிஸ்ட்டு போட்டோம், ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்தார் நான் முதல்வன் பஞ்சாயத்து அந்த பொட்டி எங்கன்னு இப்போ அவர்கிட்ட தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். மக்களை குறை தேக்கிறேன்னு சொல்லி ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வந்தார்ல, அந்த பொட்டி எங்கே? அந்த பொட்டியை வேணால் அவரை ஸ்டாலினை கண்டுபிடிச்சி தர சொல்லுங்கள். ஒரு தவறான விஷயம். மக்கள் எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னா, போதை பழக்கத்துக்கு ஆளாகி இன்றைக்கி இளைஞர்களுடைய, அதாவது நம்மளுடைய சர்வே சொல்லுது, அதிகமாக ஹைவேல போதையில் அடிபட்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுது. இதுக்கு ஸ்டாலின் வெக்கி தலை குனியணும். இல்லை மது ஒழிக்கு, அதாவது அவரே என்ன பண்ணுறாரு, எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடி பிடிச்சிட்டு தன் விட்டு வாசல்லே நிற்கிறாரு மது ஒழிப்புன்னு, இப்போ குறைப்பாங்கிறாரு. இப்போ அவருடைய வார்த்தையிலேருந்து வர, வாயிலேருந்து வர வார்த்தை எவ்வளோ ஒரு பொய்யான